ஆன்மீக உலா நேயர்களுக்கு வணக்கம். தினந்தோறும் உங்களுடைய ராசி பலன் பரிகாரங்கள் மற்றும் முக்கியமான தினங்களில் செய்ய வேண்டிய தானங்கள் இதை பற்றி தெரிந்து கொள்ள ஆன்மீக உலா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நோட்டிபிகேஷன் பெல்ல மறக்காம பிரஸ் பண்ணுங்க. நேயர்களுக்கு வணக்கம். ஆகஸ்ட் மாதம் 7ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. மேஷராசி அன்பர்களுக்கு இன்று சந்திராஷ்டமமாக அமைகிறது. அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினத்தை பொறுமையும் நிதானத்தையும் கடைபிடிப்பது சிறப்பு. பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான நாளாக இருக்கும். இன்று சற்று மறதிகள் ஏற்படலாம். இன்றைய தினத்தில் விநாயகரை வழிபாடு செய்து பச்சரிசி தானம் செய்வது சிறப்பு. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல நாளாக அமைகிறது. இருந்தாலும் சற்று அலைச்சல்கள் இருக்கும். மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீரக்கூடிய நாளாக இருக்கும். பள்ளி மாணவ மாணவிகளுக்கு சிறப்பான நாள், பெண்களுக்கு முக்கியமான ஏற்றமான நாளாகவே அமைகிறது. இன்றைய தினத்தில் நீங்கள் குடும்ப ஒற்றுமைக்காக விநாயகரை வழிபாடு செய்வது நல்லது. மிதுன ராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் மிதுன ராசி அன்பர்களுக்கு பண லாபங்களும் தன லாபங்களும் அதிகரிக்கும். வியாபாரங்கள் சிறப்பாக இருக்கும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றியடையும். பெரிய மனிதர்களை சந்திப்பதும் முக்கிய பிரமுகர்களை சந்திக்கக்கூடிய சந்தர்ப்பங்களும் உருவாகலாம். நீண்ட நாளாக இருந்து வந்த பெரிய தொழில் ஒன்று இன்று கைகூடும். இன்று தன லாபங்கள் அதிகரிக்கும். மிதுன ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் விநாயகரையும் ஆஞ்சநேயரையும் வழிபாடு செய்வது சிறப்பு. கடகராசி அன்பர்கள், இன்று நாள் முழுவதுமே கடகராசி அன்பர்களுக்கு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் இருக்கும். குடும்பத்துடன் ஒற்றுமையாக இருப்பது சிறப்பு. வெளிநாடு செல்ல எண்ணம் இருப்பவர்கள் இன்றைய தினத்தில் அதற்கான விண்ணப்ப படிவத்தையோ அல்லது முயற்சியோ எடுக்கலாம். கடகராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமும் வியாபாரத்தில் முன்னேற்றமும் உண்டு. இன்றைய தினத்தில் ராகு காலத்தில் தீபம் ஏற்றி பைரவரை வணங்குவது சிறப்பு. சிம்மராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக இருக்கும். பல நாட்களாக எடுத்த முயற்சிகள் வெற்றியடையும். இன்றைய தினம் சிம்மராசி அன்பர்களுக்கு கனவுகள் மெய்ப்படும். இன்று நீண்ட நாட்களுக்கு பிறகு குடும்பத்தில் நீங்கள் வெளியில் செல்லுவதோ அல்லது நண்பர்களிடத்தில் குதூகலமாக இருப்பதோ அவர்களின் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தை தருவதும் மன நிம்மதியும் இன்றைய தினம் உங்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு மன நிறைவு ஏற்படும். விநாயகரையும் பைரவரையும் வணங்குவது சிறப்பு. கன்னிராசி நேயர்கள், காலை நேரத்தில் கன்னிராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தை ஏற்படுத்தும். இன்று நல்ல செய்திகள் உண்டு. குடும்பத்தில் சுப விரயங்களும் ஏற்படலாம். பல நாட்களாக நீங்கள் ஏங்கி கொண்டிருந்த குழந்தை பாக்கியங்கள் ஒரு சிலருக்கு இன்று கைகூடும். இன்று வெளியூர் பிரயாணங்கள் உங்களுடைய முயற்சிகள் வெற்றியடையும். இன்றைய தினம் கன்னிராசி நேயர்கள் ராகு காலத்தில் பைரவரை வணங்குவது சிறப்பு. துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்று காலை நேரத்தில் சற்று மன வேதனைகளோ அல்லது நண்பர்களால் சிறு மன சங்கடங்கள் ஏற்படும். கடன் பிரச்சனைகளால் இந்த சங்கடங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் மருத்துவ செலவுகளும் மற்றும் வீண் விரயங்களும் ஏற்படலாம். காலை நேரத்தில் இன்று சூரிய முறையில் சூரிய பகவானுக்கு தீபம் ஏற்ற பலவிதமான நன்மைகள் உங்களுக்கு நடைபெறும். ஏமாற்றங்கள் குறையும். துலாம் ராசி அன்பர்கள் இன்றைய தினத்தில் பைரவருக்கு தீபம் ஏற்றுவது மற்றும் ராகு காலத்தில் துர்கைக்கு விளக்கேற்றுவது சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு சிறப்பான நாளாக இருக்கும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும். சகோதர சகோதரிகளினுடைய ஒற்றுமை ஓங்கும். உங்களுடைய முயற்சி இன்று வெற்றியடையும். ஞாயிற்றுக்கிழமை இன்றைய தினத்தில் சூரிய பகவானை வணங்குவது சிறப்பு. மருத்துவ செலவுகள் குறையும். சிவன் ஆலயத்தில் பச்சரிசி மற்றும் வெள்ளம் தானம் செய்தால் கிரக தோஷங்கள் விலகும். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று வெற்றி செய்திகள் வந்து சேரும். வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலை தேடிக்கொண்டிருப்பவர்களுக்கும் இன்று வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது.
பல நாட்களாக உங்களிடத்தில் பேசாமல் இருந்த நண்பர்கள் இன்று பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். எதிர்பார்த்த காரியங்களும் அவர்களிடத்திலிருந்து உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். அரசு அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுக்கு இன்று நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். இன்றைய நாள் உங்களுக்கு பலவிதமான எதிர்பாராத நல்ல செய்திகளும் எதிர்பாராத சந்தோஷங்களும் இன்றைய நாளில் உங்களுக்கு வந்து சேரும். மன நிறைவு பெறுவதற்கு இன்று ஆஞ்சநேயரை வணங்கலாம். மகர ராசி அன்பர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு ஆரோக்கியமான நாளாக அமைகிறது. பல நாட்களுக்கு பிறகு இன்று வீட்டில் அமைதியுடன் ஒரு மன நிம்மதியுடன் இன்றைய தினம் உங்களுக்கு இருக்கும். பல நாட்களாக நீங்கள் இயங்கி கொண்டிருந்த ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த நாளில் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவீர்கள். பெண்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது. நீங்கள் எண்ணிய காரியங்கள் இன்று நிறைவேறும். இந்த நாள் உங்களுக்கு மேலும் வெற்றியை தருவதற்கு பைரவரை ராகு காலத்தில் வணங்கலாம். கும்பராசி நேயர்களுக்கு கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு இன்று மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தோல் சம்பந்தப்பட்ட வியாதிகள் மற்றும் அலர்ஜி சம்பந்தப்பட்ட நோயினால் ஒரு சிலர் இன்று பாதிக்கப்படலாம். உணவு கட்டுப்பாடு தேவை மற்றும் இன்று தேவைப்பட்டால் மருத்துவரை அணுகுவது சிறப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் ஆஞ்சநேயரை வணங்கி மற்றும் கோதுமை தானம் செய்தால் உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மீனராசி நேயர்கள் இன்று நாள் முழுவதுமே மீனராசி நேயர்களுக்கு மனதளவில் நல்ல ஒரு வெற்றி கிடைக்கும். பல நாட்களாக இருந்து வந்த மன போராட்டங்கள் இவர்களுக்கு தீரும். இன்றைய தினம் உங்களுக்கு மேலும் சிறப்பு பெறுவதற்கும் மற்றும் குடும்பத்தில் ஒற்றுமையும் நிதானமும் ஏற்படுவதற்கும் பைரவருக்கு ராகு காலத்தில் தீபம் ஏற்றலாம். பண விவகாரங்களில் சற்று மன குமுறல்கள் ஏற்படலாம். பண விவகாரங்களில் சற்று ஏமாற்றங்களும் இருக்கும். ஆகையினால் இன்று கொடுக்கல் வாங்கலில் நீங்கள் கவனத்துடன் இருப்பது சிறப்பு. 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.